தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயத்துக்காக சந்திச்சிருக்கீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பொதுக்குழு கடந்த 11/7/2022 அன்று நடைபெற்றது. அதனால் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கழக சட்டத்திட்ட விதிகளுக்கு கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த இரட்ட பதவியை ரத்து செய்து கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் வகித்த அந்த பொறுப்பை கொண்டு வர வேண்டும் என்ற பொது உறுப்பினருடைய ஏகாபத்திய எண்ணத்துக்கேற்ப, கோரிக்கைக்கேற்ப அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதேபோன்று கழகத்திற்கு பொதுச் செயலாளர் இல்லாத நேரங்களிலோ, காலியாக இருக்கிற நிலையிலோ, செயல்படாத நிலை ஏற்பட்டாலோ, புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை இடைக்காலத்திலே இடைக்கால பொதுச் செயலாளர் ஒரு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்திருத்தமும், இப்போது பொதுச் செயலாளர் பொறுப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்கின்ற வரை உடனடியாக இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று பொதுக்குழுவினுடைய உறுப்பினருடைய ஏகமனதான கோரிக்கையின்படி இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்களால் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தினுடைய தலைமைநிலை செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 11/6/2022 நடைபெற்ற பொதுக்குழுவிலே திருத்தப்பட்ட சட்டத்திட்ட விதிகளின்படி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் 4 மாதத்துக்குள்ளாக இந்த திருத்தப்பட்ட சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இப்படி தீர்மானிக்கப்பட்ட இந்த கொண்டுவரப்பட்ட சட்டத்திட்டங்களை அனைத்தையும் தேர்தல் ஆணையத்திலே அன்றே நாங்கள் இமெயில் மூலம் தெரிவிக்கப்பட்டது. நேரடியாகவும் அன்றைக்கு தபால் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நடைபெற்ற 11/7/2022 நடைபெற்ற பொதுக்குழுவிலே 2663 நாங்கள் 65 சொல்லியிருந்தோம். 2 நாடாளுமன்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவி காலம் நிறைவு பெற்றதால் அவர்கள் அதில் பங்கேற்க முடியவில்லை. ஆக 2663 பொதுக்கு உறுப்பினர்களே 2460 பொதுக்கு உறுப்பினர்கள் அன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுவிலே கலந்து கொண்டு கையொப்பமிட்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலந்து கொண்ட அந்த 2460 பொதுக்குழுப்பினர்களே 2428 பொதுக்குழுப்பினர்கள் தங்களுடைய இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், குறிப்பாக பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்கப்பட்ட சட்டத்திருத்தம், இடைக்கால பொதுச் செயலாளராக கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம், பொதுச் செயலாளர் தேர்தலை 4 மாதத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற சட்டத்திருத்தம், இப்படி இந்த சட்டத்திருத்தங்களை 2428 பேர் பிரமண பத்திரத்தின் மூலம் கையொப்பமிட்டு இன்றைக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த தகவல் உட்பட இந்த சட்டத்திருத்தங்களையும் இந்த 2428 பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழுப்பினருடைய பிரமண பத்திரங்களை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறோம். அது தேர்தல் ஆணையம் தான் முடிப்பேன். சட்டப்படி, நியாயப்படி உச்சநீதிமன்றம் அன்றைக்கு நடைபெற்ற
வழக்கிலே நீங்க பார்த்திருக்கலாம், உயர்நீதிமன்ற வழக்கிலையும் பார்த்திருக்கலாம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியது, ஒரு கட்சிக்குள்ளே நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எடுக்க வேண்டிய முடிவுகள் என்பது அந்த கட்சியினுடைய உச்சபட்ச அமைப்புக்கு அமைப்பான, இப்போ எங்கள் கட்சி அதிமுக பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு, அவர்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கிறது. இதில் நீதிமன்றத்துக்கு தலையிடுவதற்கு எங்களுக்கு என்ன வேலை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த 11/7/2022 பொதுக்குழுவை தடை செய்ய வேண்டும் என்று முன்னாள் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்து இன்றைக்கு கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கிலே, அவர் தொடர்ந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருப்பது என்றால் என்னவென்றால், பெரும்பான்மையை நீங்கள் பொதுக்குழுவில் தான் நீங்கள் நிரூபிக்க வேண்டும், பெரும்பான்மை இழந்துவிட்டு எழுந்ததால் நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் நிவாரணம் கோர முடியாது. ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் பெரும்பான்மை ஏற்றுக்கொண்டது தான் ஜனநாயகம், பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய என்ன முடிவுகள் எடுத்தாலும் என்ன செயல்கள் செய்தாலும் உங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு என்ன முடிவெடுக்கிறதோ, பெரும்பான்மை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் நீதிமன்றம் நாடுவதற்கு உங்களுக்கு முகாந்திரம் இல்லை, நீங்கள் உங்களுடைய பொதுக்குழுவை போய் பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டது. இதுதான் நடைமுறை. ஆகவே உச்சநீதிமன்றம் பொதுவாக ஒரு அமைப்பில் ஒரு கட்சியிலே ஏற்படுகின்ற பிளவுகளாகட்டும் பிரச்சனைகள் இருந்தால் யாருக்கு அந்த கட்சி 2 பேர் 3 பேர் அந்த கோரிக்கையை உரிமை கோரினார்கள் என்றால் யாருக்கு அந்த கட்சி உரியது என்பதை தெளிவாக ஒரு சாதிக்கல் என்ற வழக்கிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்று வரைக்கும் இந்தியாவிலே அனைத்து எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை தான் அடிப்படையாக கொண்டு, அதுதான் சட்டமாக அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. ஏன் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2017 இதே தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற வழக்கிலே இதே ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்திருக்கிறார்கள். அவரும் இன்றைக்கு திரு எடப்பாடி சாமி பழனிசாமி அவர்களும் அன்றைக்கு சேர்ந்து எடுக்கப்பட்ட அந்த தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நடத்திய போது இதே தேர்தல் ஆணையம் சொன்ன வழக்கு என்ன, எடுத்த முடிவு என்ன, பொதுக்குழுவிலே யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மத்தியிலே யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அதன் அடிப்படையிலே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் திரு எடப்பாடி பழனிசாமி திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அதாவது இந்த ஆடியோ சம்பந்தப்பட்ட திரு பொன்னையன் அவர்கள் பேசியதாக சொல்லப்பட்டு இப்போது சமூக ஊடகங்களே வரப்பட்டிருக்கிற அந்த ஆடியோ என்பது அவர் மறுத்திருக்கிறார், இது என்னுடைய குரல் அல்ல என்று அவர் மறுத்திருக்கிறார். அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படியே அவர் சொல்லியதாக இருந்தாலும் இதிலே நான் எதுவும் கருத்து சொல்லவில்லை, விரும்பவில்லை, சொல்லலாம் என்று இருந்தாலும் அவருடைய வயதை முன்னிட்டு நான் எந்த கருத்தும் சொல்ல. எம்எல்ஏ பதவிக்கு இதுக்கு எந்த சம்பவம், ஏன்னா நாங்களே அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் தொடர்ந்து விரோதமாக கட்சி விரோத நடவடிக்கைகளை ஈடுபட்டு வந்திருக்கிற தான் கூட்டிய பொதுக்குழுவே, தான் கையொப்பமிட்டு கூட்டிய பொதுக்குழுவுக்கே நடத்தக்கூடாது என்று காவல்துறைக்கே சென்று புகார் அளித்த சம்பவம் இதுவரை சரித்திரத்தில் இந்தியாவில் எந்த கட்சியிலையும் ஏற்பட்டிருக்கிறாது. பல கட்சிகள் பிளவுபட்டிருக்கிறது, கட்சிக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தலைவர் தான் சொந்த கட்சியின் மீதே போலீஸிலே புகார் கொடுத்த ஒரு அதிசய மனிதர் திரு ஓ பன்னீர்செல்வம். அது மட்டுமல்ல, எங்களை எல்லாம் இந்த தொண்டர்கள் எல்லாம் 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் இன்று வரை இப்போது கூட எங்களை மனதை உறுத்தி கொண்டிருக்கிற வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம். ஒரு கட்சியிலே பிளவு வரலாம், சண்டை வரலாம், பிரியலாம், அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், எல்லாமே நடக்கும். திருப்பணி ஒன்றா சேருவது கூடுவது இதெல்லாம் சகஜம் நடந்திருக்கிறது, இந்த அதிமுகவிலையும் நடந்திருக்கிறது, அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால்
ஐம்பது ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கம், அவருடைய துணைவர் அம்மா ஜானகி அம்மையார் அவர்கள் அவருடைய சொந்த சொத்து இந்த இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைந்திருக்கிற எம்ஜிஆர் மாளிகை அவர் எழுதி கொடுத்த சொத்து. 40 ஆண்டு காலமாக புரட்சி தலைவர் கட்டி காத்த அந்த மாளிகை, அதில் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த மாளிகை, லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், ஏன் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவிற்கு பிறகு சாதாரண தொண்டர் என்று இன்றைக்கு நான் டீ கடை வைத்து இன்று இந்த அளவுக்கு வந்திருக்கேன் என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிக்கிறாரே, அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மாநில அமைச்சர், உச்சபட்ச அதிமுகவிலே யாராலும் கனவு கூட பார்க்க முடியாத உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் பதவி, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் பதவி எல்லாம் பெற்று அதை பெற்று கொடுத்த அந்த மாளிகையில் அமர்ந்து உன்னை அமர வச்சு அழகு பார்த்த அந்த மாளிகை எப்படி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மெக்கா ஒரு புனித தலமோ, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ரோம் ஒரு புனித தலமோ, இந்துக்களுக்கு தமிழகத்தில் இருக்க இந்துக்களுக்கு எப்படி பழனி, திருச்செந்தூர், திருப்பதி எப்படி ஒரு புனித தலமோ, அதேமாதிரி 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த எம்ஜிஆர் மாளிகை என்பது ஒரு புனிதமான கோயில். அந்த கோயிலை நாங்கள் நீங்கள் ரோட்டில் அடித்ததோ வெட்டிக்கொண்டதோ நாங்கள் கூட பெருசாக நினைக்கல, ஆனால் நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த வேனிலே அமர்ந்து கொண்டு அடியுங்கள், வெட்டுங்கள், குத்துங்கள் என்று சொல்லி அந்த மாளிகையிலே கதவை உடைத்து கொண்டு உள் மாளிகை கட்டத்திலே பிரதான வாயிலே காலால் எட்டி எட்டி உதைத்தாரே, இதை எப்படி அவர் பார்த்து கொண்டிருந்தார்? இது எதற்கு சமம்? சொந்த தாயை வயிற்றில் எட்டி உதைக்கிறதுக்கு சமம். இதை விட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு மேலே நான் எதையும் அவரை சொல்ல விரும்பலை. இதுவரைக்கும் நாங்கள் அவர் மேல் வச்சிருந்த கொஞ்ச நெஞ்சு ஒன்றும் ஓட முடியும். ஆக அவருக்கு தேவையெல்லாம் பதவி 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 வெறி பிடித்து அழைத்து கொண்டிருக்கிற மனிதர்கிட்டம் எந்த நியாயத்தையும் தர்மத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களிடம் எந்த நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கட்சியில் சேர்க்கிறது முரண்பாடெல்லாம் கருத்து சொல்வதற்கு அதற்கு பதில் சொல்ல ஒவ்வொன்றுக்கும் எங்களால் கருத்து சொல்ல முடியும். ஆனால் அவருடைய வயதின் காரணம் கொண்டு நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. ரெண்டாவது, அவர் அது என்னுடைய ஆடியோ இல்லை என்று மறுத்துவிட்டார்.